நாம் மறுபடியும் எபிரேயர் 5:8 பத்தாம் வசன வரைக்கும் நாம் வாசிக்கலாம். Let us continue reading from the book of Hebrews chapter 5 verses from 8 to verse 10. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். Though he were a son, yet learned obedience by the things which he suffered, and being made perfect, he became the author of eternal salvation unto all them that obey him, called of God and high priest after the order of Melchizedek. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வாக்கியத்தை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம். By the grace of God, we are continuously meditating upon this portion. நான் இதை தொடர்ந்து வாசித்துக் கொண்ட வேளையிலே, as he was continually reading it, இந்த 9 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In verse 9 we read, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். And being made perfect, he became the author of eternal salvation unto all them that obey him. நம்முடைய ஆண்டவராய் இயேசுனுடைய வாழ்க்கை நாம் வாசிப்போமானால், when we read about the life of our Lord Jesus, இயேசு பிறப்பதற்கு முன்பதாக, before Jesus was born, இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற வேளையிலே, when it was said about Jesus, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, thou shall name him as Jesus, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாக அவர் பிறப்பதற்கு முன்பதாக அவர் பெயரிட்டது அவர் இரட்சகர் அல்லது ரட்சிப்பார் என்றுதான் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1 நாம் வாசிக்கும் போது, you can read in Matthew chapter 1 which says that he shall be named as Jesus that he may save the people from their sins. 21 வசனத்திலே நாம் வாசிக்கும், verse 21, இயேசு என்றாலே என்ன அர்த்தம் என்று கேட்டால், what does it mean by Jesus? பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார், for he shall save his people from their sins. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது, when apostle Paul writes his epistles, 1 Timothy 1:15, first Timothy chapter 1 and verse 15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் நீதியும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. This is a faithful saying and worthy of all acceptation that Christ Jesus came into this world to save sinners, of whom I am chief. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததினுடைய நோக்கம், the very purpose why Jesus came into this world, அவர் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார், just to save the sinners, அவர் இரட்சகராய் வந்தார், he came as a savior. ஆனால் அந்த இரட்சகராய் வந்த நோக்கம் எப்பொழுது நிறைவேறினது என்று கேட்டால், but the purpose of the savior, when it was fulfilled, அதைத்தான் இங்கே ஆக்கியோன் எழுதுகிற வேளையிலே, that is what the author writes here, அவர் குமாரனாய் இருந்ததினால ரட்சித்தல, அதிகாரத்தினால ரட்சிக்கல, since he was a son, he was not able to save because of his power, அவர் வார்த்தையினால ரட்சித்திருக்கலாம், he could have saved by the word, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரட்சித்திருக்கலாம், he might have saved them by with authority, ஆனா அப்படிலாம் ரட்சிக்கல, but he never saved so, அவர் குமாரனாய் இருந்தார், though he were a son, பாடுபட்டார், and he has to suffer, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், and he learned the obedience, பூரணரான பின்பு, and then he became perfect, அவர் தம்மை கீழ்ப்படுகிறவர்களுக்கு இரட்சகராக மாறினார், he became the savior of the people who obey him. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்ததினால இரட்சித்தரல, since Jesus came to the world as savior, he was not able to save the people, அவர் ஒரு இரட்சகராய் இந்த உலகத்துக்கு தன் மக்களை இரட்சிப்பதற்கு அவர் ஒரு பாதையை கடக்க வேண்டியதா இருந்தது. He has to go through a path to save the people as a savior. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. இயேசுவுக்கு மாத்திரம் அல்ல, not only for Jesus, இந்த உலகத்திலே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் விழுந்த கடமை, நாம் மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. The very responsibility of every Christian who is saved by Lord Jesus Christ is that he should save the people in this world. கடைசியாக தம்முடைய சீடர்களை ஆண்டவர்
அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்த போது at last when God took his disciples to counsel them மத்தேயு 28 அதிகாரம் Matthew chapter 28 19 வசனத்தை நாம் வாசிப்போமானால் verse 19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் Go ye therefore and teach all nations baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost அவர்களை அழைத்தார் He called them அவர்களை ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலம் கூடவே வைத்து அவர்களை படிப்பித்தார் And he had them with them and taught them for 3.5 years அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்ற பெயரிட்டார் And he titled them as apostles அவர்களை சொன்னார் நீங்கள் 12 சிங்காசனத்திலே நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் நியாயாதிபதிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார் He also said that you will be seated on the 12 thrones as judges நிறைய சிலாக்கியமான promises அவர்களுக்கு கொடுத்தார் He gave many privileged and promises to the people ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது But as he was about to leave this world அவர்களுக்கு கொடுத்த உத்தரவாதமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா The most responsible work that was entrusted to them நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்க You go ye therefore எல்லா ஜாதிகளையும் நீங்க சீஷராக்கு And you teach all the nation make them your disciples அப்படியானால் It means சீஷர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் You know very well அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் Book of Acts தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory to the name of God 11 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் When you read chapter 11 26 வசனத்திலே Verse 26 அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று And it came to pass that a whole year they assembled themselves with the church and taught much people and the disciples were called Christians first in Antioch அப்ப இன்னொரு விதமா நான் சொல்வேனானால் In other words I will tell you உலகம் எல்லாம் புறப்பட்டு போங்க You all go எல்லாரே யாராக்குங்கனா கிறிஸ்தவர்கள் ஆக்குங்க And you supposed to make every person Christian like ஒருவேளை உலகம் நம்மை குற்றஞ்சாட்டலாம் Today people may accuse us உங்களுக்கு வேற வேலை இல்ல எல்லாம் கிறிஸ்தவங்களாக பார்க்கறானுங்க People says that you do as a Christian job கிறிஸ்தவங்களாக பார்க்கறதெல்லாம் அது நம்ம மேல் விழுந்த கடமை It's not that we are trying to make them Christians but it's a responsibility that is entrusted to us ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் விழுந்த ஒரு உத்தரவாதம் That is a responsibility that is given to each and every Christian. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. கடைசி நாட்களிலே நீங்கள் யூதர்களை பற்றி நீங்கள் வாசிப்பீர்களானால் When you read about Jews of in the end days. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. சகரியா 8 அதிகாரம். Zechariah chapter 8. 23 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Verse 23. அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய பிரஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் In those days it shall come to pass that 10 men shall take hold of all the languages of the nations even shall take hold of the skirt of him that is a Jew saying we will go with you for we have heard that God is with you நாம் ஆவிக்குரிய யூதர்கள் We are spiritual Jews வேதம் என்ன சொல்லுகிறது What does the Bible say ஒரு யூதன் ஒரு அல்லது ஒரு கிறிஸ்தவன் A Christian or a Jew நாம் அதை கிறிஸ்தவனா எடுத்துக்கொள்ளலாம் We can consider it as a Christian ஒரு கிறிஸ்தவனுடைய வஸ்திர தொங்கலை 10 பிரஜாதிகள் பிடித்து கொள்வார் that the 10 strangers will take hold of the skirt of a one christian தேவன் உங்களோடு இருக்கிறார் they say the god is with you நாங்கள் உங்களோடு கூட வருவோம் so we will also come with you உங்களோடு பணிந்து கொள்வோம் and we will also worship with you நான் விசுவாசிக்கிறேன் so i believe வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் when you research the bible உண்மையான ஒரு கிறிஸ்தவன் 10 பேரை கிறிஸ்தவனாக்கணும் a true christian should make 10 people christians இன்னைக்கு நீங்க யோசி பாருங்க ஒரு நாம் ஒவ்வொரு விசுவாசியும் 10 பேரை நாம் கர்த்தருக்குள்ளே நடத்தி இருப்போமானால் சபைகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்க each believer would lead 10 10 people into Christians see how the churches would be now நாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம் we have saved somehow நாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் and we are baptized நாம் பரலோகத்துல போய் சேர்ந்துருவோம் so we will reach the heaven நம்ம அதுதான் நோக்கத்தில் இருக்கிறோம் that is the purpose that we are in with ஆனால் உண்மையான காரியம் என்னவென்றால் but what is the true fact ஒரு கிறிஸ்தவன் 10 பேரை ஆகிலும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் a single christian should save at least 10 people ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த விதமான ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுவார்களானால்
எவ்வளவு நலமா இருக்கும். If each Christian takes such a determination, how great and better would be. 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசிகளா இருக்காங்க. They are believers for 10 years and 20 years. 20 வருஷம் விசுவாசி 2 வருஷத்துக்கு ஒருத்தன குழந்தை கூட. If a 20 year believers bring one believer for 2 years. ஒரு 20 வருஷம் விசுவாசி 10 பேர் குழந்தை இருக்கும். So he can bring around 10 people. சிலர் தங்களை ரொம்ப பெருமை போட்டுக்காங்க. நான் அந்த சபையில 20 வருஷம் இருக்கேன். Some people boast themselves saying that I'm in church for 20 years. அந்த சபையில 25 வருஷம் இருக்கேன். I'm there in church for 25 years. நல்லது. அந்த 25 வருஷத்துல நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வந்தீர்கள்? But in this 25 years how many people have you led towards God? என்னால் ஒருவன் ஒரு மரத்தை நடுவானானால், because a person when he sows a tree, ஒரு செடியை நடுவானானால், when he plants a plant, அந்த செடியில இருந்து அந்த செடி இம்ப்ரூவ்மென்ட், அந்த செடி கனியை கொடுக்கறதை அதன் மூலமாக அவன் அனுபவிக்கத்தான் செடியை நடுகிறான். So he wants to get the fruit out of the plant and that is why he plants a plant. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு நாள் செடியை வச்சிருக்கேன்ப்பா. That's why God said I have planted the tree for so long. ஒரு கனி கூட இல்ல. But it has not yielded any fruit. ஒண்ணுமே நடக்கல. Nothing has happened. இது எதுக்கு வச்சிருக்க? Why do we need this? இது நிலத்தை கெடுக்குது. It is defiling the land. இடத்தையும் கெடுக்குது. It is also defiling the place. இத வெட்டி போடு என்று சொன்னார். Let us cut it off. கனி கூடாத மரம் எல்லாம் any tree that is not வெட்டி போடப்படும் என்று சொன்னார். It should be cut off. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஒவ்வொரு விசுவாசியும் கவனித்துக் கொள்ள வேண்டும். So each believer should take it. நான் எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிப்புக்குள் நடத்தணும். I should somehow lead some people into salvation. பவுலுடைய விஷன் அதுதான். That was the vision of Paul. 1 கொரிந்தியர் in the book of 1 Corinthians 9 அதிகாரம் chapter 9 தயவு செய்து 19 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் verse 19 நான் ஒருவருக்கும் அடிமைப்படாது இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. For though I be free from all men, yet I have made myself servant to all that I might gain the more. எப்படி அதிகமான ஜனங்களை நான் ஆதாயம் பண்ணணும்? I want to gain more people. நீங்க 9 அதிகாரம் 22 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, when you read verse 22 கடைசி பகுதியிலே, the second part, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கணும். I might by all means save some people. அநேகரை ரட்சிக்கணும். I want to save many. எப்படியாயினும் சிலரை ரட்சிக்கணும். And somehow I want to save some. இந்த இந்த உலகத்துல நம்ம வேற எதையுமே சம்பாதிக்கிற பொன்னையோ பொருளையோ வீட்டையோ ஆஸ்தியையோ எதையுமே கொண்டு செல்ல முடியாது. We cannot take anything from this earth that we earn, the gold or silver or any household things. வெறும் கையா வந்தா வெறும் கையா தான் போக போறோம். We came with empty hand and we going to leave with empty hand. இந்த உலகத்திலே நாம் இந்த கொண்டு போக போகிறது ஒண்ணே ஒன்னு உண்டானால், but one thing that we going to take from this world is, அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிற வேளையிலே, when apostle Paul says, அப்போஸ்தலனாய் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே, when he wrote to the epistle to Thessalonians 2 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்கன்னா, chapter 2 and verse 19, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? For what is a hope or joy or crown of rejoicing are you not even ye in the presence of the Lord Jesus Christ that is coming? நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். For ye are a glory and joy. அப்ப ஆண்டவர் வரும்போது மகிமையிலே நமக்கு சந்தோஷமாய் இருக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, So when Jesus, நீங்களே என்றால் அவரால் ஆதாயம் பண்ணப்பட்ட சபைக்கு சொல்லுகிறார். So it means the church that is being gained by him, so they become the glory and joy for him. அங்கே வரும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. When they come back, it is a great joy for them. இங்கே நமக்கு மகிமையாக பெரிய வீடு இருக்கலாம். We might have a glorious house here. நிறைய பொன்னும் பொருளும் இருக்கலாம். We might have things and gold. அதுதான் இந்த உலகத்துல மகிமை. That is the glory of this world. ஒரு 10 வீடு இருந்தா நமக்கு ரொம்ப மரியாதை. If you have 10 houses, you will be honorable. ஒரு வீட்டுக்கு முன்னால ஒரு கார்னா நிறைய மரியாதை. If you have a car in front of the house, it is respectable. நிறைய வெள்ளியும் பொன்னும் இருந்துச்சுனா நமக்கு நிறைய மகிமை. If you have much gold and silver, you have much respect. இந்த உலகத்திலே மகிமையாக நினைக்கப்படுகிற ஒரு காரியமும் நாம கொண்டு வர முடியாது. But the things that is considered as glorious in this world, we cannot take it along with us. ஆனால் தேவ ராஜ்யத்தில் நமக்கு மகிமை இருக்க போறது கேட்டிங்கன்னா, But what is going to be the நம்மால் விடுதலையாக்கப்பட்ட தேவன் நம்மை கொண்டு ரட்சித்த ஆத்மாக்கள் தான் மகிமை. It is only the souls that is going to be glory in the heaven and the kingdom of God. அவர் சொல்ற கர்த்தர் வரும்போது, He says when Jesus comes, நீங்கள் தான் எனக்கு சந்தோஷம். You are the glory and joy. நீங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சி. You are my joy. நீங்கள் தான் எனக்கு மகிமை. You are my glory. ஆகையால தான் பவுல் சொன்னார். That's why Paul said, எப்படி ஆகில நான் சிலரை ரட்சிக்க வேண்டும். I might by all means save some people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு
வந்தது ரட்சிக்கிறதுக்கு மாத்திரமல்ல. Jesus came into this world not only to save the people. அவரை முன்னறிவிக்கும்படியாக வந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது, when he set up with John the Baptist who came to foretell about him, லூக்கா முதலாம் அதிகாரம் Gospel of Luke chapter 1 செய்து நீங்கள் 76 77 மான வசனங்களை வாசிப்பீர்களானால், verse 76 and 77 லூக்கா 1 76 77, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். And thou shall be called the prophet of the highest, for thou shall go before the face of the Lord to prepare his ways, to give knowledge of salvation unto his people by the remission of their sins through the tender mercy of our God, whereby the day spring from on high hath visited us. அவன் தகப்பனாகிய சகரியா தன்னுடைய பிள்ளை வாழ்த்துகிறான். The Zechariah is wishing a greeting about his son. நீ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். You will be called the prophet of the highest. தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? What is the work of a prophet? கர்த்தருக்கு வழியை நீ ஆயத்தப்படுத்துவாய். You are supposed to prepare way for the Lord. வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாய இரட்சிப்பை தெரியப்படுத்துவாய். And you also give the knowledge of the salvation, that is the remission of the sins. அப்ப தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, so what is the work of a prophet? பாவ மன்னிப்பாய இரட்சிப்பை ஒரு தீர்க்கதரிசி தெரிவிக்க வேண்டும். He gives information about the salvation, that is the remission of the sins. இந்த தேவன் சபைகளிலே கொடுத்த எல்லா ஊழியங்களையும் நீங்கள் சேர்த்து வைத்து பார்ப்பீர்களானால், எல்லா ஊழியங்களும் ஆண்டவரிடத்தில் ஜனங்களை ரட்சிப்புக்கு நடத்துவதற்கு தான் ஆண்டவர் ஊழியங்களை கொடுத்தார். God has given the all kinds of ministries in this world, just when you consider and compile them and see, it is just because towards the salvation alone. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமானால், if you are to save the people, நான் நினைக்கிறேன் ரட்சிப்புக்கு நடத்துவதற்கு உபகரணங்கள் ஏராளமாக இருந்தாலும், though there are many tools to lead the people to a salvation, ஆண்டவர் மிக முக்கியமான மூன்று காரியங்களை வைத்திருக்கிறார். God has kept very three important things. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆத்ம ஆதாயம் செய்யணும், ஆண்டவருக்கு ஆத்மாக்களை கொண்டு வரணும், ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை கொண்டு வரணும்னு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா மூன்று வழிகள் இருக்கிறது. There are three ways that you people, if you determine and decide to bring people towards God and to save the people. முதலாவதாக, the first way, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், the epistle of Romans written by Paul, 10 chapter 10 13 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 13, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். For whosoever shall call upon the name of the Lord shall be saved. யார் ரட்சிக்கப்படுவானு கேட்டிங்கன்னா, so who shall be saved? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். For whoever calls upon the name of the Lord shall be saved. அத சொல்லிட்டு அவர் சொன்னாரு, he says further, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? How then shall they call on him in whom they have not believed? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? And how shall they believe in him of whom they have not heard? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? And how shall they hear without a preacher? சுருக்கமாய் சொன்னால், in short, கர்த்தருடைய நாமத்தை ஒருவன் தொழுது கொள்ள வேண்டுமானால், if a man ought to worship the name of the Lord, அவன் தேவனை விசுவாசிக்கணும். He must believe the Lord. அவன் விசுவாசிக்கணும்னா அவன் கேள்விப்படணும். So if you ought to believe, you should hear it. அவன் கேள்விப்படணும்னா பிரசங்கிக்கப்படணும். So if you ought to hear about it, you should have been preached. பிரசங்கம் இல்லாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. So without a preaching, a man cannot be saved. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்ப நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். So humbly believe. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று யாரால் தீர்மானிப்பார்களானால், if anyone decide to gain souls for God, அவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, what are they supposed to do? Preach பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். They supposed to preach. பிரசங்கம் சொன்ன உடனே நல்ல பெரிய மேடையை போட்டுட்டு நாலு மைக் செட்டை வச்சுட்டு preach பண்றதா நீங்க நிறைய பேர் பிரசங்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. Many people think that preaching means you stand on a big stage with great many mics and preach. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. எதை பிரசங்கிக்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை. So preaching means, what do they preach? It is a word of God they preach. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நாம் பிரசங்கம் என்று சொல்லுகிறது பெரிய மேடையில் இல்ல. So preaching is not on a big stage. மேடை இருக்கலாம், கிடைக்கலாம். We may have the stage. பவுல் சொன்னாரு, Paul said, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படினு சொன்னார். So though the season is favorable or not favorable, you preach the word of God. 2 தீமோத்தேயு, the book of 2 Timothy, செய்து 4 அதிகாரம் chapter 4
ரெண்டாம் வசனத்தை பாருங்க. Verse 2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Preach the word, be instant in season, out of season. அப்ப பிரசங்கம் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so what is essential to preach the word? நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. வசனத்தை பிரசங்கம் பண்ணு. You're supposed to preach the word. வசனம் தான் அவங்களை ரட்சிக்கணும். The word should save them. ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா வசனம். The greatest thing God has kept to save people is the word of God. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஒருவன் விரும்புவானால், If a person desire to save souls, மிக முக்கியமான தேவை அவனுக்கு வசன அறிவு தேவை. The most important thing is that he should have knowledge about the word. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. பொதுவாக நீங்கள் அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் இந்த பிலிப்பு என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் பெரிய கந்தாகே மந்திரி என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததை வாசிக்கிறோம். We can read in Acts 8 about Philip who saved a great Ethiopian. He is from Candace. இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, When you read the verse, அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் Acts chapter 8, அங்க வேதம் சொல்லுகிறது, The Bible says, 25 வரும்பொழுது அவர்கள் பிலிப்பெல்லாம் போய் கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் எருசலேமுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. So they began to preach the gospel in many villages and came to Jerusalem to the house. அங்க வந்த உடனே ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து தெற்கு முகமா எருசலேமில இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாக நீ போ அப்படினு சொல்றார். So when he came, God said, arise and go towards the south unto the way that goeth from the Jerusalem unto Gaza, which is a desert. அவன் அப்படியே விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான். So he believed and went all the way. அங்க புறப்பட்டு போனால், When he went, அங்கே ஒரு ரதம் ஒன்று முன்னால வனாந்தரத்துல போயிட்டு இருக்கு. There was a chariot going in front. அந்த வனாந்தரத்துல ஒரு பெரிய ஒரு படித்தவன் உட்கார்ந்து இருக்கான். There was a highly literate person in that. இந்த பிலிப்பு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமையல்காரன், சமையல் பந்தி விசாரணை செய்கிறதுல ஒருத்தர். He is inquiry of the banquet. அவர் பெரிய படிச்சவர்னு நீ சொல்ல முடியாது. He is not highly literate. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இவர் கிராம ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த மனாந்து போன ஆண்டவர் சொல்றாரு. So as he finished his village ministry, God began to ask him to go to the desert. முன்னாலே அந்த மந்திரி போயிட்டு இருக்காரு. So the minister was going in the front. ஆண்டவர் சொல்றார், நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்துக. So God said, go and join with the chariot. அந்த ரதத்தோட சேர்ந்த பொழுது, When he joined the chariot, அந்த மனுஷன் ஒரு புத்தகத்தை வாசிச்சிட்டு இருக்காரு. This man was reading a book. அவர் ரொம்ப படித்தவர். He was highly literate. ஒரு நாட்டினுடைய பெரிய ஃபைனான்ஸ் பொருளாதார நிபுணர் அவர். He was a great finance minister of that nation. அவர் வேதத்தை வாசிச்சிட்டு இருக்காரு. So he was reading the Bible. வாசிக்கிறதை அந்த மனுஷன் கேக்குறாரு. So this man was listening. Philip கேக்குறாரு. Philip was listening to what he was reading. Philip கேக்குறாரு. So Philip asked him, நீர் வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா? Do you understand what you are reading? நீங்க பைபிள் வாசிச்சிட்டு போறீங்க. So you reading the Bible and going on. உங்களுக்கு புரியுதா? But do you understand what you are reading? அப்போ அர்த்தம் தெரியுதா? So do you understand the meaning of it? உடனே அவர் சொல்றாரு. So immediately said, எனக்கு ஒரு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? How can I accept some man should guide me? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. I was much wondering. நிறைய பேர் பைபிள் வாசிச்சிட்டு இருக்காங்க. Today many people read the Bible. என்ன வாசிக்கிறேன்னு தெரியாமலே வாசிச்சிட்டு இருக்காங்க. But they read without knowing what they are with no understanding. ஒரு பெரிய ஒரு மனுஷன் பைபிள் வாசிச்சிட்டு இருக்காரு. But this great man was reading the Bible. என்ன வாசிக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியாமலே வாசிச்சிட்டு இருக்காரு. But he was reading without knowing the meaning of it. ஆனா பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, The greatest beauty is அர்த்தம் தெரியாகிட்ட கூட வாசிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. Though he doesn't know the meaning, he was reading it. அதான் ஆண்டவர் பார்த்தாரு. So that God looked at it. நம்ம எல்லாம் சில புத்தகங்கள்லாம் எடுத்தா ஒண்ணும் புரியல போ சொல்லி தூக்கி போட்டு போயிடுவோம். That's a meditation. When we read the book, we don't understand, we just throw the book. Bible அர்த்தம் தெரியாமட்டா கூட, though we don't know the meaning of the Bible, வாசிக்கிட்டே இருக்கான். But he was reading it. ஆண்டவர் பார்க்கறாரு. God looked at it. அவரோட வாசிக்கிறத பார்க்கறாரு. He saw that he was reading. மனாந்தரத்துல ஆலயத்துல இருந்து அவன் வீட்டு ஊருக்கு போறான். He was going from the church to the house. எத்தனையோ வேலையை கவனிச்சிட்டு போலாம். So he might be looking at many அந்த நேரத்தை கூட அவன் ஆதாயம் பண்ணி கொள்ளும்படியாக. But just even to gain the time that he had, வேதத்தை வாசிச்சிட்டு போறான். He was reading the Bible. அவனோட உண்மையான இருதயத்தை ஆண்டவர் பார்த்துட்டு, God looked at his true heart. அந்த வனாந்தரத்துக்கு ஒரு ஊழியக்காரன் அனுப்புறான். And he sent a man to him. அவன் எனக்கு ஒருத்தன் சொல்லாவிட்டா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேட்டா, He said, how can I understand if someone doesn't guide me?
எனக்கும் தெரியல. He did not tell I doesn't know. அப்படி இந்த ஆள் சொல்லி இருந்தார்னா. If he'd have told that I doesn't know. அந்த ஆத்மாவை ரட்சித்திருக்கவே முடியாது. You could never save the soul. பிலிப்புக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியும். This Philip knew the meaning of the word. அந்த வசனம் தெரியும். He know that word. அந்த வார்த்தை என்னன்னு தெரியும். He know what is that word. அவர் ஏற்கனவே வாசித்திருக்க. He has already read it. ஏற்கனவே தியானித்திருக்க. He has already meditated upon it. அந்த சமயம் வரும்பொழுது. And as he got the time. உடனே அதுக்கு அர்த்தம் சொன்னார். He immediately gave the meaning of it. உடனே அவன் ஞானஸ்நானம் பெற்றான் பாருங்க. And immediately he was baptized. இன்னைக்கு அநேக ஆத்தம் ஆதாயம் செய்ய விரும்புறாங்க. Today many people desire to save souls. வேதத்தை வாசிக்கிறது இல்ல. But they don't read the Bible. தங்களுடைய சுய அறிவினால. With their own knowledge. தங்களுடைய சுய ஞானத்தினால. And with their own wisdom. எந்த மனுஷனையும் ரட்சிக்கிறதுக்கு தேவனுடைய வசனம் தான் தேவை. It is very essential. The word of God is very essential to save any person. நீங்க பரம ராஜ்யத்துக்கு ஆத்தமாக்கள் ஆதாயம் பண்ணணும். நீங்க தீர்மானிச்சீங்கன்னா உங்க தீர்மானத்தோட என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா God's word. You should have the word. வசனத்தை பற்றி உள்ள அறிவு உங்களுக்கு இருக்கணும். You should have or possess the knowledge of word of God along with the idea or desire to take many people towards Lord. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை விளக்கம் சொல்லுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். You must be well very prepared to tell the meaning of the word in at any place and at any time. அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுவார், the apostle Paul says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கொலோசியர் 4 அதிகாரம், Colossians chapter 4, 6 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, verse 6, 4 6. அவன் அவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார மேறினதாயும் இருப்பதாக. Let your speech be always with grace, seasoned with salt, that you may know how he ought to answer every man. அவன் அவனுக்கு என்னென்ன உத்தரவு சொல்லணும். So how to answer each person according to his. நீங்கள் அறியும்படிக்கு. That you may know. உங்கள் வசனம் எப்பொழுது எப்படி இருக்கணும்னா கிருபை பொருந்தினதா இருக்கணும். Your word or speech should always be with grace. அது உப்பால சார மேறி இருக்கணும். And it should be seasoned with salt. சுருக்கமாக சொன்னால், In short, are you ready? You should be always prepared. எந்த நேரத்துல நீங்க என்ன நீங்க அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். You must be very prepared to tell the word according to the situation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எங்களுடைய ஊழியங்கள்ல இருக்கிற காலங்களில, generally in our ministry times, எங்களுக்கு இந்த விதமான ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப அடியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. We were much trained there. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நிறைய சந்தர்ப்பங்களை நான் சொல்லுவேன். I could tell you about many incidents. பாஸ்டர் சுந்தர ஐயா அவர்கள்ட்ட ஒரு நல்ல முன்னாலெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். Pastor Sundaramay would not tell earlier anything. அவர்வான கண்ண மூடி உட்கார்ந்துட்டே இருப்பார். He will always close his eyes and keep sitting as such. திடீர்னு ஏதாவது சொல்ல, தம்பி நீங்க நீங்க அதை சொல்லுங்க, ஏதா பேசுங்க. Suddenly he will ask us to brother tell us. நமக்கு ஒரு 2 minutes கூட நமக்கு இருக்க கொடுக்கப்படாது. We will not be given at least 2 minutes even. ஆனா ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் வை டு தே டெல் சோ, அவர் சொல்வாரு எவர் ரெடி அப்படின்னு சொல்லுவார். ஒரு எப்போது நீ எப்படி இருக்கணும்னா ரெடியா இருக்கணும். He says we should be ever ready, we should be ready always. எவர் ரெடி. He says ever ready. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். I humbly believe. The Redhills பக்கத்துல ஒரு கேம்ப் சென்டருக்கு பா சாம் சுந்தரம் ஊழியர்கள் எல்லாம் கூட்டு போயிருந்தார். Once Pastor Samson took all the servant of God to the camp center at Red Hills. என்ன ரொம்ப வற்புறுத்தியே கூட்டு போயிருந்தார். And he compelled me much and took me as well. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. எல்லா worship எல்லாம் முடிஞ்சது. So after the worship session. எல்லா காரியங்களும் முடிய போகுது. And all the things about to end. நாங்க எல்லாரும் டைரி எல்லாம் எடுத்துட்டு பாஸ்டர் மெசேஜ் எழுத ரெடியா இருக்கிறோம். So we took our diary and we was ready to write the message. அடுத்த 5th நிமிஷம் அவர் மெசேஜ் கொடுக்க போறாரு. So the next 5th minute he will be giving the message. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. திடீர்னு என்ன பார்த்தாரு. Suddenly looked at me. தம்பி நீங்க தான் மெசேஜ். Brother you are going to deliver the message. பாஸ்டர் நான் உங்க மெசேஜ்க்காக வந்திருக்கேன். I said pastor I have come to listen to your word. இல்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. He says I am not doing well. நீங்க பேசுங்க. So you preach. நான் சொல்றேன் ஒரு 5 minutes கூட எனக்கு இல்ல கொடுக்கப்படல. I was not even given 5 minutes. எனக்கு ஆடிபட எல்லாம் ஊழியக்காரங்க. I was much shaken because all the pastors were sitting there. எல்லாம் வசனம் தெரியாத ஆளாண்டா கதை அடிச்சிட்டு போயிரலாம். If the people doesn't know the word of God I can do some stories. எல்லாம் வசனத்துல தேர்ந்த ஊழியக்காரங்க உட்கார்ந்திருக்காங்க. But everywhere only 5 minutes. They just passed
not well versed, I was given 5 minutes. ரெண்டு நிமிஷம் கண்ண மூணு. So I closed my eyes for 2 minutes. வசனம் தேடுதேன். I took a verse. தனித்திருக்கும்படி வனாந்திரத்துக்கு போவோம் வாருங்கள். Let us go to the desert to be alone. கர்த்தர் வந்து நம்மை தனியா இருக்கிறதுக்கு ஆண்ட விரும்புகிறார். God wants us to stay alone with him. நான் நினைக்கிறேன் 1.5 மணி நேரம் பேசுறேன் என்ன நினைக்கிறேன். I spoke for 1.5 hours, I think. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அன்றைக்கு வந்த ஊழியர்களுக்கு மிக பெரும் ஆசீர்வாதமாக இருந்தது. It was a blessing to all the pastors who were present there. இப்போ நான் தாழ்மையா சொல்வேன். So humbly I would tell you. நம்முடைய ஆத்தும ஆதாயம் செய்யணும் அப்படின்னு உண்டானால். So if you are to save souls for God. நம்முடைய உள்ள எப்பொழுதும் அந்த வசனத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். A heart should always be prepared with the word of God. வசனம் தான் ரட்சிக்கும். கதை சொல்லி ரட்சிக்கப்பட முடியாது. It is not the stories that should save but the word of God. உற்சாகப்படுத்தலாம். You can motivate them. பட் ரட்சிப்புக்கு ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா. But what the God has kept for the salvation. 2 தீமோத்தேயும் 2 தீமோத்தி 3:15 பாருங்க. 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். அப்போ உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த வேத எழுத்துக்கள். It is holy scriptures which are able to make thee wise unto salvation. ஆத்தும ஆதாயம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிற தேவனுடைய பிள்ளை எதனோடு இணைஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா வேத வசனத்தோடு. அப்போ சமயத்துக்கு ஏற்ற சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல தெரியணும். You should be able to tell the word according to the situation and according to the time. அதற்கு நான் ஒரு மிக முக்கியமான காரணத்தை கூட நான் சொல்வேன். I would also highlight an important reason for that. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் ஏசாயா 50 அதிகாரம் Isaiah chapter 50 4 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா Verse 4 54 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தரான ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். The Lord God had given me the tongue of the learned that I know that I should know how to speak a word in season to him that is weary. காலை தோறும் என்னை எழுப்புகிறார். He waketh me morning by morning. கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். He waketh my ear to hear as a learned. அப்ப இளைப்படைந்த மக்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல ஒருத்தர் அறியணுமானா If a man ought to know the word to speak in the season அவனுக்கு இன்னொரு அனுபவம் இருக்கணும் You should have another experience காலையில எழும்புற அனுபவம் இருக்கணும் You should have the experience of rising early in the morning தேவ சமூகத்துல காலையில காணப்படுகிற அனுபவம் இருக்கணும் You should be seen in the presence of God early in the morning ஒரு சோம்பேறியை கொண்டு ஆண்டவர் ஆத்துமாதயம் செய்ய முடியாது God will not save the people using a sluggard அதிகாலையில அவனை எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனாய் இருக்கணும் He must be a person who can rise early in the morning and listen to the word of God கர்த்தர் காலையில அவன் செவியை திறக்கிறார் God is opening his ears in the morning அவனை கவனிக்க செய்கிறார் God makes him to listen எதுக்காக என்று கேட்டால் For what சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி That he may know to speak a word at the true at the season அதனால தான் நீதிமொழிகள் சமயத்துக்கேற்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறதா அதை பொற்தகட்டில் வைத்தவர் அருமையான பொற்பழங்களை போல இருக்கிறது That's why it is said that a word that is spoken that is spoken in the season is like the fruit that is kept in the basket எல்லா வார்த்தையும் இல்ல Not all the fruit சமயத்துக்கேற்ற வார்த்தை It is a time, it's the word of the season அப்படியானால் ரட்சிப்புகளை நடத்தணும்னு விரும்பினீங்கன்னா If you ought to lead people into salvation வேதத்தை கவனிங்க You listen to the word of God வேதத்தை வாசிங்க You read the word of God வேதத்தை மனதிலே வைங்க And you keep the word in your heart தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of God நம்ம இருப்போமானால் நாம் நிச்சயமாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம் If you are such sort we will be people who can save many people to God என் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் From the day of my salvation until now இன்றைக்கு வரைக்கும் Until now நான் அதிகமான நேரத்தை வேதத்தோடு செலவு பண்ணுகிறேன் I spend much of time with the Bible காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் From morning till evening night வேதத்தை அதிகமாக வாசித்து இந்த வயதிலேயே நான் வேதத்தை நேசித்து வேதத்தை மனனம் பண்ணுகிறேன் I read the Bible and I love the Bible and also meditate and by heart the verses of the Bible எனக்கு தெரியும் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை அந்த நாட்களில் தேவன் கொடுக்கிறார் Only then God gives me the words according to the situation ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்கட்டும் It might be a Sunday service தனிமையா சந்திக்கிறவளாக இருக்கட்டும் It might be a personal visitation அந்தந்த வேளைக்கு தேவையான வசனத்தை எடுத்து கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்கிற காரணம் காலை ஜபம் தேவனுடைய வேதம்
God helps me to give the word according to the situation only because of the word of the prayer and the word of God. இந்த வசனத்தை அறிந்தது மாத்திரம் இல்ல. Not only knowing the word of God. நிறைய பேர் வசனத்தை அறிஞ்சு வச்சிருக்காங்க. Many people know the word of God. ஆனா அதை பிரசங்கிக்கிறது இல்ல. But they're not preaching it. மற்றவங்களுக்கு சொல்றது இல்ல. They're not preaching to other people. தன் பக்கத்து வீட்ல கூட சொல்றது இல்ல. Even they don't preach to the neighbors. அடுத்தவங்களுக்கு தான் வசனத்தை பேசுறது. மூர்க்கதெல்லாம் பேசுவாங்க. They speak all kinds of fables. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. எத்தனை பேர் தங்கள் நண்பர்களுக்கு வசனத்தை சொல்றாங்க. But how many people preach the word of God to their friends? நாம் பிரசங்கித்தாதான் வசனத்தை சொன்னால் தான் Only if you preach the word of God. வசனம் அவர்களை ரட்சிக்கும். That word will save them. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அப்போஸ்தலனாய் பவுலுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா When you consider the life of Apostle Paul. ரோமர் 15 அதிகாரத்திலே Romans chapter 15 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ரோமர் 15 அதிகாரம் Romans chapter 15 19 வசனம் பாருங்க. Verse 19. எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் வசனத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். So from Jerusalem and around about Illyricum, I have fully preached the gospel of Christ. பவுல் பாருங்க அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை வரைக்கும் So from one end to other end, the Paul has preached the word of God. கர்த்தருடைய வசனத்தை நான் பூரணமா பிரசங்கம் பண்ணிருக்கேன். I have preached the word of God entirely. அதனால தான் பாருங்க அவர் அநேகர் இரட்சிப்புகளை நடத்த முடிந்தது. That's why he was able to lead many people into salvation. சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது. He was able to establish many churches. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்களும் நானும் You and my கர்த்தருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டுமானால் If you are to save souls for God. வசனம் என்பது மிக முக்கியமானது. The word is very much essential. பேதுரு பிரசங்கத்துக்கு கூட எடுத்து பாத்தீங்கன்னா When he comes to the preaching of அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே In Apostle chapter 15 அவர் முதல் பிரசங்கத்தை பண்ணினாரு. He preached the first sermon. திடீரென்று எழும்பினாரு. Suddenly people rose up. No preparation. He was not prepared at all. எந்த விதமான ஆயத்தமும் பண்ணல. He was not prepared at all for that. அவங்க எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க. All the people are mocking at him. எல்லாரும் குடிச்சிட்டு கிடந்து கத்தீர் கிடக்குறானுங்க. And they were full of wine and they were mocking. 11 பேரோடு எழும்பினார். And he stood up with 11 people. முதல் பிரசங்கம் பண்ணினார். It was the first preaching that he gave. பிரசங்கம் முழுவதும் நீங்க வாசித்து When you read the entire sermon, முழுவதும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை தான் பிரசங்கம் பண்ணார். Those were the words of the Old Testament. வெறும் வசனத்தை சொன்னார். Those were the only the verses. அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, as he was preaching the word, வேதம் சொல்லுகிறது, the Bible says, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், they were pricked in their hearts. சகோதரரே, brothers, நாங்க என்ன செய்யணும் என்று ஓடி வந்தாங்க. They came asking, what are we supposed to do? அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே, in Acts chapter 10, கொர்நேலியுவுக்கு தரிசனமாகி, God appeared to Cornelius. நீ வந்து பேதுருவை கூப்பிடுன்னு சொன்னாங்க. He asked him to call Peter. பேதுரு வந்தார். So Peter came. பேதுரு வந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா When you read the verse, அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சா போதும். Let us read one word. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் Acts chapter 10. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 44 வசனத்தை பாருங்க. Verse 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் While Peter yet spake these words, வேதம் சொல்லுகிறது Bible says, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் on all them that heard the word of God பேசிக்கொண்டிருந்தது வார்த்தை he was preaching the word ஆனா ஆவியான எழுதுறாரு but it is written என்ன பேசினார்னா what did he preach வசனத்தை பேசினார் he spoke the word வசனத்தை பேசிக்கிட்டே இருந்தாரு as he was speaking the word அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றார்கள் the holy ghost fell upon all the people உடனே பேதுரு சொல்றாரு immediately peter said நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களை தண்ணீரை விலக்கலாமா can also forbid them water to people who are being who have received the holy ghost as we are na solugira avargal prasangichanga so they preached the word vasanatha prasangichanga they preached the word indhi janangalukku enna thevai endu ketal so what is required for the people it is a word ayinathan kadaisi kaalathile that is why or periya panjam undaguma there will be a great famine enna panjam na no what famine vasanam keka kedaikada panjam that is the word of famine indhi janangal vasana thedi alaiyiranga Today many people are seeking for the word கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா Glory be to the name of God நேற்றுக்கு இங்கே ஊழியர் கூட்டம் ஒன்று நடந்தது Yesterday we had a saints fellowship here அதிலே என்னுடைய மகன் மைக்கேல் ஒரு சின்ன ஒரு அனுபவ சாட்சியை சொன்னான் So my son Michael shared his testimony here நடுராத்திரி ஒரு 1:30 மணிக்கு ஒரு சகோதரி துக்கமாய் phone பண்ணாங்க So at midnight 1:30 sister called him with a great grieving heart அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயங்கர கொடுமக்காரன்
Her husband is a great he is a great oppressor. And the midnight la avangala vaithra adichu bleeding aagudhu. He bit her in the stomach and she was bleeding in the night. Appo and phone panni pastor indha maari enakku romba adichitaare bleeding aagudhu enna seiyalam. So she called the pastor and said my husband bit me and it was bleeding, so what am I supposed to do now? Appo sonnaare indha maari neenga odane doctor paarunga sir. So he said you go to the adana solla mudiyum adana solvanga. So we can tell only that enude maganude wife vandu doctor. So my son's wife was also doctor. Thiri avarteya sollalam. So she can tell something. Ana avanga enna ketanga ni kettingana. But you know what did she ask? Sagodari andha midnight la ketangala. In the midnight that the sister asked. Adella illa. That is okay. Indha soolalukku yetta oru aardhalana vasana enakku vasana enna solludunu ketta. But what does the word says word that may console at this time? Appa nama enna nenikkirum kelunga. So what do we think now? Prachanaikku nama odane doctor paarnu solrom. We ask for them to go to the doctor for their problem. Prachanaikku nama avangala paarunga ivangala paar solrom. We ask them to seek these people and that people. Ana ulagam enna nenikkirum kettingana. But what does the word think? Prachana theervukku enna dhaan theervana doctor theriyadhu illa. It is not prachanaikku theervu vandu vasanam theervu. It is not, what is the solution for a problem to any? One is the word but not the doctor. So na inda sambhavam enak vada peragu na oru periya oru turn vandha. He said once I encountered this incident. Oh, janangal ethaniyo prachanaikulla poranga. Today many people go face many problems. Rachika paduvadharku. But for them to save. Avargal vidudhale peruvadharku. For them to be delivered out of it. Avargal enna dhaan venum nu kettingana. What do they require? God's word. They just require the word of God. Kathrude vasanatha thedranga. They are seeking the word of God. Na solluven. I would tell you. Nam aathumaakkala aadayam pannanumana. If you are to save souls. Nam kathrude vaarthai arinju vechirukkanum. We should have the knowledge of the word of God. Rendavadhaga. Secondly. Kathrude vaarthai மாத்திரமல்ல not only the word of God. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் Acts chapter 2 46-47 ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் verses 46 and 47 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. It is very amazing. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். And the Lord added to the church daily such as should be saved. எந்த சபையிலே? Which church? நீங்க அங்க வாசித்து பாருங்க. When you read this, அந்த சபையில என்னாச்சுன்னா ஒரு மனம் இருந்துச்சு. There was a one accord in the church. அந்த சபையிலே கபடமில்லாத இருதயம் இருந்துச்சு. And they had singleness of heart. தேவனை துதிச்சாங்க. And they praised God. மற்ற ஜனங்கள் இடத்துல தயவு பெற்றவங்களா இருந்தாங்க. And they found favor with all the people. இந்த விசுவாசி எப்படி இருந்தாங்க கேட்டீங்கன்னா, how were the believers? அவங்களுக்குள்ள ஒரு பகை இல்லாத ஒரு மனமா இருந்தாங்க. They had oneness among themselves without any hatred. கபடில்லாதவங்களா இருந்தாங்க. And they were with any guile. தேவனை துதிக்கிறவங்களா இருந்தாங்க. They were the people worshiping God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அவங்க மற்றவங்க இடத்துல தயவு பெற்றவர்களா இருந்தான். And they also found favor with all the people. சுருக்கமா சொன்னா, in short, ஒரு குட் டெஸ்டிமனி. They had a good testimonial life. ஒரு நல்ல வாழ்க்கை. That was a good testimonial life. நாம் மற்றவங்கள ஆதாயம் பண்ணணும் அப்படினு விரும்புவீங்கன்னா, if you ought to save other people, வெறும் வசனம் மட்டும் போதாது. Only word is not enough. வசனம் தெரிஞ்சவங்க எல்லாம் ரட்சிப்புக்கு கொண்டு வர முடியாது. It's not that you know the word, you can bring the people. அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். Our life should be a testimonial life for the people to accept those word that is being said by us. நிறைய பேர் வசனம் சொல்றாங்க. Today many people preach the word. பட் வசனம் சொல்ற பாத்திரம் சரியா இல்ல. But the vessel that preaches is not very well. நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இல்லாமல் நாம் சொல்லுகிற வசனம் வல்லமையா இருக்காது. Without having a testimonial life, the word that we say will not be powerful. ஆகினாலே தான் ஆண்டவராய் தேவன் இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பதாக, that is why when God before establishing this ministry, அவர்களை 3.5 வருஷம் வைத்து நல்ல உபதேசங்களை கொடுத்தார். He taught them with a good doctrines and gospel. நிறைய வசனங்களை கற்றுக் கொடுத்தார். And he taught them many verses. என்னிடத்துல கற்றுக்கொண்டத போய் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னார். He said whatever you learn from me go teach them. சொல்றதுக்கு என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, but what did he tell? நீங்க போய் எருசலேம்ல காத்துருங்க. You have to wait in Jerusalem. நீங்க காத்துருங்க. You have to wait in Jerusalem. நீங்க அந்த வசனத்தை சொல்லணுமானா, if you ought to say the word of God, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, if you ought to be filled with the Holy Ghost, நீங்கள் எல்லா இடத்திலும்
நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு சொன்னார். And he says you shall be testimony to be into the all the uttermost part of the earth. நீங்க சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க. Today many people say the testimony. அந்த கோயில்ல போய் சொன்னேன், அந்த ஊர்ல சொன்னேன், இந்த ஊர்ல சொன்னேன். I said in that நிறைய சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. They keep on telling the testimony. ஆனா வாழ்க்கை சாட்சியாய் இருக்கிறது இல்லை. But they don't live a testimonial life. ஆண்டவர் எல்லா உபதேசத்தை கொடுத்தாரு. God gave them all the doctrine. எல்லாத்தையும் கற்று கொடுத்தாரு. God taught them everything. எல்லாத்தையும் கற்று கொடுத்துட்டு And after teaching ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக Before starting his ministry நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சு நீங்க எப்படி இருக்கணும்னா You ought to be filled with the Holy Ghost சாட்சியா இருக்கணும் And you are supposed to be a testimony. உங்களுடைய வீட்ல நீங்க சாட்சியா இருக்கணும். You should be a testimony like in your home. தெருவுல நீங்க சாட்சியா இருக்கணும். You should be a testimony in your street. உங்களுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் If your word ought to be accepted. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்க சாட்சிகளாய் வாழணும். You are supposed to live a testimonial life. ஒரு தமிழ்ல எங்க மளிகை கடையில ஒரு சின்ன பழமொழி சொல்லி கொடுப்பாங்க. There's a proverb that being said in a provision shop. சரக்கு பெருசா செட்டியார் பெருசான்னு சொல்லுவாங்க. Is it the goods are greater or the man that is greater? நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard it. கடைக்கு என்ன வாங்க வர்றாங்க? People come to buy what? கடைக்கு என்ன வாங்க வருவாங்க? They come to buy the oil. சரக்கு தான் வாங்க வருவாங்க. They come to buy the goods. சாமான் வாங்க வருவாங்க. They come to buy the goods. அதுக்கு என்ன பழம் என்ன சொல்லுவாங்கன்னா சரக்கு பெருசா செட்டியார் பெருசா the goods are greater or the man செட்டியார்ன்றவர் விக்கிறவர் the one who sells is a பொருளை விக்கிறவர் the one who is a seller நீங்க வந்து வாங்குறவங்க you are one who is going to buy it அதுல என்ன சொல்வாங்கன்னா but what do they say சரக்கு முக்கியம் இல்ல it's not the goods that is good செட்டியார் தான் முக்கியம் but the one but the seller ஒண்ணும் இல்லாத பொருளை செட்டியார் பேசியே வித்து but the one which is of no use the seller will sell it அவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குமானால் if you have a trust upon him அந்த அவன் என்ன சொன்னாலும் நாம வாங்கிடுவான் whatever he says we believe and buy it முதலாவது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா first of all what is needed ஒரு நம்பிக்கையே ஊட்டணும் you should be a trustworthy அவன் மேல நம்பிக்கை வந்திருமானால் if you have trust upon him எல்லாத்தையும் நம்புவாங்க everyone will trust everything எதை வேணுமானாலும் வித்துறலாம் and you can sell anything you want தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது glory be to the name of god அப்ப நான் சொல்வேன் so I will tell you நம்ம அருமையான வேத வசனங்களை வைத்து கொண்டு having the very beautiful word of god நாம ஏன் மற்றவங்களை நம்ப வைக்க முடியலன்னு சொன்னா why we not able to make other people to trust அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யல because those words were not working in our life அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நாம சொல்றோம் உன்னை மாத்திரோம் உன்னை இப்படி பண்ணிரோம் உன்னை அப்படி பண்ணிரோம் உன்னை பரிசுத்தமாக்கிரோம் அப்படின்லாம் சொல்றேனா we say அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கோபத்தை மாத்தல நம்முடைய ஜீவிதத்துல எந்த மாற்றத்தையும் உண்டாக்கல ஆனா மற்றவங்க வாழ்க்கையில உண்டாக்கும் நாம சொல்றோம் we preach to the people that the word of god will transform you will take you will change you but these words are not doing any work in a life like changing our anger changing our life or transforming in any way நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் very often I have told you ஒரு வந்து ஊர்ல ஒரு ஹேர் ஆயில் வித்தான் one person sold the hair oil in a and the place. hair oil patti avvalavu alaga velakam kuduthu vaangada yemali vida vaangidanga so he gave such a kind of explanation that all the persons bought it ellarku fulla vittan he sold all the goods he had ana avu oru periya kulla onnu podunda but he had a cap on his head ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான் one boy was looking at him என்னடா இவன் வந்து வெள்ளை முடி எல்லாம் கருப்பாயிருந்தான் he says all the white hair will grow black வழுக்க தலலாம் வந்து முடிய அப்படியே வளர்ந்துருன்னு சொல்றான் he says a hair will grow on the bald head எல்லாரும் வந்து வாங்குறாங்க so all are buying this hair oil தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது glory be to the name of god انا பாத்தீங்கன்னா but when you look at it பக்கத்துல போய் பின்னாலமே தட்டி விட்டான் தூ he went back and just took away the cap அவர் ஃபுல்லா வளக்க he was entirely bald தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to the name of god அவருக்கு ஒரு முடி வளரல there was no hair on his head இதை குட்மியா நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா truly இன்னைக்கு மார்க்கெட்ல உண்மையா நீங்க மார்க்கெட்ல போறீங்கன்னா சோ மெனி டிஃபரண்ட் ஹேர் ஆயில்ஸ் யாராவது இந்த முடி இந்த ஹேர் ஆயிலுக்கு தேய்ச்சு முடி வளர்ந்து யாரும் கொட்டி இருக்கும் தவிர பட் இஸ் எனிபடி யூ கேன் ஃபைண்ட் ஹூ ஹேவ் காட் க்ரோயிங் ஆஃப் ஹேர் யூசிங் தி ஹேர் ஆயில் அவகாட்லே மழை பெய்யுது பட் ஈவன் ஹி இஸ் ஏபிள் டு செல் எவ்ரிதிங் எத்தனை டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல போறீங்களா அந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஹி ஹஸ் many varieties of hair oil being selling over there அதுல போட்டுருமா இங்க இருந்து பாதம் வரைக்கும் முடி வளர்ந்த மாதிரி and he would have been picturizing in a way that the hair grows from top to bottom எவ்வளவு போட்டோ எடுத்தாரோ இல்ல வரஞ்சானோ தெரியாது so we don't know whether he has taken a photo or just done any graphic இவங்கள நம்பி தேச்சி நமக்கு அப்படியே கால் வரைக்கும் வந்துரும் but trusting him we think that it will grow till my தேச்சோ
தேச்சவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா இருந்து முடியெல்லாம் போச்சு. பட் த ஒன் யூ ஆஸ்க் ஹூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் தே வுட் ஹவ் ஈவன் லாஸ் தி ஹேர் விச் ஹே ஹேட். இதுக்கு என்னெல்லாமோ ஏமாற்றி வித்துறாங்க. டுடே சம் ஆஃப் தி டிஸ் ஈவன் செல் ஆல் தி கூட்ஸ். ஆனா ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு சொன்னா. பட் இஃப் யூ ஹேவ் டு லீட் பீப்பிள் இன்டு சால்வேஷன். கர்த்தர் கொண்டு வரணும்னு சொன்னா. அண்ட் இஃப் யூ ஹேவ் டு லீவ் தம் டு காட். நான் சொல்வேன். ஐ வில் டெல் யூ. அதுக்கு ஆண்டவர் சொன்னார் சாட்சிகளாய் இருக்கணும். God said you have to be testimony. ஆதி சபையில ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாங்கன்னு சொன்னா. Why were the people added and saved into the church? ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா. How were the people in the church there? கபடமில்லாத மக்களா இருந்தாங்க. They were people without guile. உள்ள வந்து பாத்தீங்கன்னா. When you come in and see. தேவனை துதிக்கிற மக்களா இருந்தாங்க. They were people who were worshiping God. அந்த ஜனங்களை பாத்தீங்கன்னா. When you look at the people. எல்லாரும் தயவு பெற்ற மக்களா இருந்தாங்க. And they received the favor from all the people. நான் சொல்வேன். I will tell you. நாம் உண்மையான கிறிஸ்தவங்களா இருந்தீங்கன்னா. If you are a true Christian. நம்முடைய வேலை ஸ்தலத்துல நாம தயவு பெற்றவங்களா இருக்கணும். We would have received the favor in our workplace. நம்மை சுற்றி உள்ள மக்கள் மத்தியிலே நமக்கு தயவு இருக்கணும். We should have got the favor from the people on the neighbors. அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கணும். And this word should have done it in our life. நான் சொல்வேன் அப்ப என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா. Only then what happens? ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. There's no doubt that the people will be saved. ஆகினால தான் that is why பேதர் சொல்வார். Peter says 1 பேதர் 3 அதிகாரம் 1 Peter chapter 3 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. முதலாம் வசனம் பாருங்க. Verse 1 அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்தை கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். If any obey not the word, they also may live without the word, be won by the conversation of the wives. அங்க சொல்லப்படுகிறது. It is said there. உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து. By looking at the conversation. மனைவிகிட்ட என்ன பார்க்கறாங்கன்னு கேட்டிங்கன்னா. What do they look at the wives? அவளுடைய நடக்கை. The way of the conversation. போதனையின்றி. Without word. நீ கவனிச்சு பாருங்க. When you read it. அதிரு புருஷன் யாரனா திருவசனத்தை கேட்கிறவன். The husband is the one who listen to the word. ரட்சிக்கப்படாம இருக்கான். He is not saved. ஆனா திருவசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். Even this man who is not saved after even listening to the word. தன்னோட வீட்ல ஒண்ண பார்க்கறான். He is looks at his wife. என்ன பார்க்கறானா? What does he look? தன் மனைவியோட நடக்கையை பார்க்கறான். He looks at the way the wife walks. வசனத்தை கேட்டான். He listened to the ஆனா word. ஆனா என்ன பார்த்தானு கேட்டிங்கன்னா. But what did he look at? தன் மனைவியோட நடக்கையை பார்த்தான். He looked at the conversation of the wife. வேதம் சொல்றது. The Bible says போதனை இல்லாமல் அவன் என்ன செய்வானா ஆதாயப்படுத்தப்படுவான் அல்லது ரட்சிக்கப்படும். He may be won or saved even without the word. நீங்க நினைச்சிட கூடாது இது பொண்ணுங்களுக்கு மட்டும் தான். You should not think that it is only for the women. அந்த காலத்துல எழுதும்போது பைபிள் எழுதும்போது எல்லாமே ஆண்கள் ராஜ்யமா தான் இருந்தது. Those days when the Bible was written, it was written by men. இது பெண்களுக்கு மட்டும் விட்டற கூடாது. It is not that only for women. ஆண்களும் கவனிக்கணும். Even the husband supposed to ரட்சிக்கப்படாத ஒரு மனைவி திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மனைவி. If a wife who does not subject to the word of God, என்னத பார்க்கறானு கேட்டிங்கனா, what does she look for? புருஷனோட லைஃபை பார்க்கறான். She look at the life of the husband. ஒருவேளை ஒரு வீட்ல புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். Maybe the husband is saved in the house. மனைவி வசனத்து கீழ்ப்படியாம இருக்கலாம். The wife is not subject to the word of God. வசனத்து கீழ்ப்படியாம இருக்கலாம். She might have not obeyed the word of God. பட் எதை கவனிக்கறானு சொன்னா, but what should she look at? ஹஸ்பண்டோட பேச்சு அவனுடைய வாழ்க்கையில வந்த மாற்றம். She look at the life and the conversation of the husband, the change that is seen in him. நான் சொல்வேன், I will tell you, நம்முடைய வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை முதலாவது கண்டுபிடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, புருஷனுடைய வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை மனைவி கண்டுபிடிச்சிருவா, மனைவியினுடைய வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை புருஷன் கண்டுபிடிச்சிருவான். The first change that is in a life is being found only by the husband will find the wife's change and the wife will find the husband's change. இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ்றாங்க. Because they both live together. ஒரே வீட்ல வாழ்றாங்க. They live in the same house. ரெண்டு பேரும் ஒண்ணா பார்க்கறாங்க. They look at each other. அவளுடைய மாற்றம். The change that is in her. அவளுடைய பேச்சில மாற்றம். The change in her speech. அவளுடைய நடையில மாற்றம். The change in her walk. அவளுடைய உடையில மாற்றம். The change in her dressing. அவளுடைய செயல்பாடுல மாற்றம். The change in her work. அவளுடைய பொறுமையில மாற்றம். The change in her meekness. எல்லாத்துலயும் மாற்றத்தை பார்க்கறான். She looks at the change in all the things. இந்த இல்லாமட்டா ஒரு நாள் அவன் சந்திக்கப்படுவான். If not now he will be saved surely one day. ரெண்டு பேருக்குள்ள இந்த காரியம் தேவை. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும் என்று சொன்னா, if a family ought to be saved, நம்ம அடிக்கடி கவனிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, who is very often looking at us? மனைவி புருஷன். And it is husband and wife. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நான் யோசிப்பேன் அடிக்கடி. Very often I do think. இந்த எலிசாவுடைய வாழ்க்கை நீங்க எடுத்தீங்கன்னா, when you consider the life of Elisha, எலிசா ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்தான். Elisha used to visit a house very often. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம், book of second kings, தயவு செய்து 4 அதிகாரம் chapter 4
எட்டாம் வசனத்தை உட்கார பாருங்க. எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற பொழுதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவார். And it fell on a day that Elisha passed to Shunem, there was a great woman, and she constrained him to eat bread. And so it was that often as he passed by, he turned in thither to eat bread. அங்கே ஒரு கனமுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறா. There was a great woman. அந்த ஊருக்கு எலிசா வராரு. And Elisha comes to the nation. அப்போ இவருடைய ஊழியத்துல கவரப்பட்டு அந்த அம்மா அவரை அழைக்கிறாங்க. So she is being hauled by his ministry. He invites her. அவருக்கு வந்து போஜனம் பண்ணும்படி வருந்தி கூப்பிடுறாங்க. So she constrained him to eat bread. சும்மா கூப்பிட்ட உடனே போயிரல அவரு. It's not that he went as ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. So she compelled him to come. So he went and ate. வேதம் சொல்லுது. The Bible says. அங்க அவன் பயணப்பட்டு அந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் அங்க போய் சாப்பிடுறான். So whenever he goes by the way, he eats there. வேதம் சொல்லுது. The Bible says. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தமான் என்று காண்கிறேன். So she said unto her husband, behold, now I perceive that this is an holy man of God which passes by us continually. எப்போ வந்தாரு? When did he come? அடிக்கடி வந்தாரு. He came very often. அடிக்கடி வீட்டுக்கு வந்தாரு. He came very often to the house. அடிக்கடி தங்கினாரு. And he stayed there very often. ஆனா அவன பாத்துக்கிட்டே இருக்கா. But she was looking at one thing. வரும்போதெல்லாம் அவன பாத்துக்கிட்டே இருக்கா. She was watching one thing whenever he came. இவன் யாருன்னா இவன் பரிசுத்தமான். This man is a holy man of God. எங்க வீட்டுக்கு வந்து போற மனுஷனையே அந்த அம்மா அளந்துட்டாளே. So she was able to calculate the person who came to her house. வீட்டிலேயே இருக்கிற புருஷனை எவ்வளவு அளந்து வச்சிருப்பா. How much should have calculated the husband who is in the house? அடிக்கடி வந்து போற ஆளையே இத்தனை ஆளந்து அவன் பரிசுத்தம் கண்டுபிடிச்சிட்டாளே. She has calculated the person who comes very often and found out about him. அப்ப நான் சொல்றேன் வீட்டுக்குள்ளே இருக்கறோம். So this man is in the house always. வீட்லயே தங்கி இருக்கோம். We are staying in the house. நம்மள எவ்வளவு அறிஞ்சு வச்சிருப்பாங்க. So how much they would have known about us? அப்ப அவங்க பாக்குறாங்க நடக்கே பாக்குறாங்க. So they watching and looking at us. புருஷனுடைய நடக்கை. They see the activity. மனைவியினுடைய நடக்கை. The activities of the wife. இங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. Many people say they are saved. இன்னும் வாய் மாறல. But then the speech have not changed. இன்னும் புத்தி மாறல. The ways have not changed. எந்த மாற்றமும் இல்ல. There's no change in them. ஆனா என்ன கம்ப்ளைன் பண்றாங்கன்னா, but what they complain, அவர் ரட்சிக்கப்படவே மாட்டேன்றாரு. He is not saved at all. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு யோசி பாருங்க. So just think whether you have saved or not. வசனத்துக்கு ரட்சிக்கப்படாம இருக்கலாம். Might be he is not saved to the word. ஆனா உங்களை ரொம்ப நோட் பண்றாங்க. But he always keep noting you. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை ரொம்ப நோட் பண்றாங்க. Your neighbors always keep a watch upon you. உங்க தெருவுல உள்ளவங்க ரொம்ப நோட் பண்றாங்க. The people in your street always watch you. உங்க ஹஸ்பண்ட் உங்க வைஃப் ரொம்ப நோட் பண்றாங்க. Your husband will always watch the wife. நம்மளுடைய நடக்கை ரொம்ப முக்கியம். Our activities, our conversation is very important. திருவசனத்து கீழ்ப்படியாதவர்கள், even the people who are not subject to the word, கற்புள்ள நடக்கையை பார்த்து, looking at the conversation, the life, போதன வசனமே இல்லாம ரட்சிக்கப்படுறாங்க. Not even with a word they are saved. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அதனால தான் அடிக்கடி சொல்வேன். That's why very often I say. நீங்கள் அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், Acts chapter 3. அப்போஸ்தலர் 3 அதிகாரம். Acts chapter 3. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 3 அதிகாரத்திலே, in chapter 3. இது நல்ல சம்பவம். That's a good incident. பேதுரு யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். Peter and John came to the temple of God. அங்கே வந்து வரும்பொழுது அங்க பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கான். And there was a beggar who was sitting there. அவனுக்கு 40 வயது இருக்கு அவனுக்கு. And he would be 40 years old. அந்த 40 வயது உள்ள மனுஷனை, this 40 years old man, சுருக்கமா சொன்னால், in short, அந்த பேதுரு சொல்றாரு, Peter said, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, I don't have silver nor gold, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னார். In the name of Jesus Christ, rise up and walk. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, when you read the verse, 7 வசனத்தில், verse 7, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. And immediately his feet and ankle bones received a strength. 8th வசனம் பாருங்க. Verse 8. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். And leaping up stood and walked and entered. நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். And entered with them into the temple, walking and leaping and praising God. 9th வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். Verse 9 is important. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் பார்த்தான். And all the people saw him walking and praising God. நடந்து சொன்னவுடனே எழுந்து குதிக்கிறோம். So immediately began to start. என்ன சந்தோஷம். He was very happy. அப்புறம் நின்னான். Then he stood. அப்புறம் குதிச்சான். Then he jumped. ஜனங்கள் என்னத்தை பார்த்தாங்கன்னா, what did the people look at? முதலாவது என்னத்தை பார்த்தாங்க, what did they look first? நீ எப்படி நடக்கிறேன்னு பார்த்தாங்க. They looked how he is walking. ரெண்டாவது தான் என்ன பார்த்தாங்கன்னா, secondly what did they look? நீ குதிக்கிறத பார்க்கறாங்க. It's what do how do we live? இங்க நம்ம கிறிஸ்தவ உலகம் நடைய பத்திலாம் கவலை இல்ல. Today Christian world is not bothered about walking. நல்ல வானத்துக்கு பூமிக்கு நடுவ குதிக்கணும்னு பார்க்கறோம். But they want to leap and jump between heaven and earth. அபிஷேகம் வந்தா குதிக்கணும். So people when anointed they want to jump. வானத்துக்கு பூமிக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் குதிக்கணும். They want to jump from the left to the right. அப்பா குதிச்சிட்டா ஒரே இன்னைக்கு
பாசமங்கள ஒரே குஷி இன்னைக்கு ஆவியான பயங்கரமா கிரியேட் செஞ்சிட்டார். So if people jump, the pastors are very happy that the Holy Spirit has worked very well. குதிக்கிறதெல்லாம் ஜனங்கள் ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. Leaping and jumping, the people will not look at all. என்ன பார்ப்பாங்கன்னா, what does the people look at? நடக்கே தான் பார்ப்பாங்க. They will look at the walk. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நீங்க எவ்வளவு நேரம் குதிக்கிறீங்க? It's not how much you leap. நீங்க எவ்வளவு உயரம் குதிக்கிறீங்க? How high you may leap. எவ்வளவு சத்தம் போட்டு குதிக்கிறீங்க? How very noisy you leap. டான்ஸ் போட்டு குதிக்கிறீங்களா இல்ல டான்ஸ் ஆடாம குதிக்கிறீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. You leap dancing or without dancing, they will not look at it. ஜனங்கள் என்ன பார்க்கறாங்கன்னா, what does the people look at? முதலாவது பார்க்கிறது நடை. They will look at your walk. உங்க நடையை பார்த்துட்டு குதிக்கணும். They will look at your walk. ஜனங்கள் கவனிக்கிறது நம்முடைய நடையை. People will watch for our walk. பா சுந்தரய்யா ஒரு முறை சொன்னாரு. பாஸ்டர் சுந்தரய்யா said once. தன் உடன் ஊழியனை ஒரு நாள் கூப்பிட்டு, he called his co-worker and said, ஊழியம் செய்ய போலாமான்னு கூப்பிட்டாராம். Shall we go for a ministry? சாயங்காலம் இன்னைக்கு ஓபன் ஏர் மீட்டிங். So they had an open air meeting in the evening. அப்படியே இங்க வந்து போனாரு. So they went all the way. அப்படியே மார்க்கெட் பக்கம் போனாரு. And they went to the marketplace. நிறைய ஜனங்கள் இருக்க பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனாரு. And they went to the bus stand where the people are crowded. அப்படியே சுத்தி எல்லாம் சுத்தி ஒண்ணுமே பேசாம வந்துட்டாரு. And they came all the way without even speaking a word. இந்த இளம் ஊழியம் பாருங்க. So this young pastor நினைச்சான், this pastor thought, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய ஆட்கள் இருக்காங்க. There the bus stand is much crowded. இங்க தான் ஓபன் ஏர் போடலாம். So we will give a open area. ஆனா அங்க அவர் போடல. But he never did so. பெரிய மார்க்கெட் ஏரியா வந்துச்சு. They came to a marketplace. இங்க ஜனங்கள் நிறைய நிக்கிறாங்க. Now people are crowded here as well. இங்க போடலாம். So we can have an open area. எங்கேயுமே போல. He did not have any meeting anywhere. இந்த மனுஷன் சுத்தி சுத்தி கடைசிக்கு வந்துட்டாரு. This man came all the way along and came to church. எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். He was very angry. என்ன பாஸ்டர்? He has what pastor? என்ன வந்து ஊழியத்துக்கு வான கூட்டி போனீங்க? You called me for the ministry. ஊழியம் செய்ய போறேன் என்ன பிரசங்கம் பண்ண கூட்டி போனீங்க? You took me to preach the word. நான் பிரசங்கம் பண்ண உன கூட்டி போல ஊழியம் செய்ய தான கூட்டி போறேன். He said I never called you to preach but to ஆமா என்ன ஊழியம் செய்யணும்? But what did we minister? அவர் சொன்னாரா? He said இத்தனாயிரம் மக்கள் நடந்தாங்க போதிய ரோட்ல. Did you see many thousand people who walked all the way? அவன் நடக்கையை காட்டிலும் more than the walk they had. நான் ரோட்ல வித்தியாசமா நடக்கிறத பார்க்கணும். People want to see the different walk I walk. All the people are walking in the market. அவங்கள மாதிரியே நாம நடந்துட்டு வந்தா எப்படி? So if we walk like them, what is the difference? ஏன் நட வித்தியாசம்? My walk is different. அதான் அவங்க பாப்போம். So they will look at it. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வார்த்தை சொல்லும் பொழுது. When he said that, I was much amazed. நான் நினைக்கிறேன் மக்கள் நம்ம என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, so what does the people look for us? ஜனங்களை நாம ரட்சிக்கணும் அப்படின்னு உண்டானால், if we ought to save the people, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நம்முடைய நடக்கையே ரொம்ப முக்கியம். Our walk is very much important. சாட்சிகளாய் நாம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். We should be a testimony. வசனத்தை வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், the men of God who have the word of God, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மிக முக்கியமானது. Our life is very much important. அதுதான் ஜனங்களை ரட்சிக்கும். And that is what saves the people. கர்த்தருடைய நாமத்துக்கு இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ உலகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, today when you consider the Christian world, என்னென்னவோ புதுசு புதுசா பட்டம் வாங்குறாங்க. அந்த பட்டம் ரைட் ரெவரண்ட், ராங் ரெவரண்ட், அந்த ரெவரண்ட், இந்த ரெவரண்ட், பிஷப், அது இதெல்லாம் இருக்கு. There are many kinds of titles. பட்டங்களால அவங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டுறலாம் நினைக்கிறாங்க. They think we using this titles they can bring the people into salvation. பட்டம் ஒண்ணுக்கு உதவாது. This title is of no use at all. அது காத்துல மேல பறக்க தான் உதவும். That can just fly high. வேணா பட்டத்தை வச்சு flightல போலாம். Maybe you can go in flight using the title you have. ஆத்மா கொண்டுற முடியாது. But you cannot save the souls. ஆத்மா கொண்டுற inner life நம்முடைய உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை. But the inner life is very important for saving souls. மூன்றாவதா சொல்லி முடிச்சிறேன். Thirdly I would tell you. மூன்றாவது ஒரு ஆத்ம ஆதாயம் செய்யணும் விரும்புற ஒரு மனுஷன். If a person desire to save souls. முதலாவது வசனம். First the word. இரண்டாவது வசனத்துக்கேற்ற வாழ்க்கை. Secondly a testimony life according to the word. மூன்றாவதாக. Thirdly. ஏசாயா 53 அதிகாரம். Isaiah chapter 53. 12 வசனம் பாருங்க. Verse 12. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அண்ட் பேர் த சின் ஆஃப் மெனி அக்கிரமக்காரருக்காக ஜெபிச்சார் அண்ட் மேட் இன்டர்செஷன் ஃபார் த டிரான்ஸ்கிரசர்ஸ் இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்துட்டார் ஜீசஸ் கேரிட் ஆல் அவர் சின்ஸ் அதனால லட்சிப்பை உண்டாக்கி வச்சார் and that has brought salvation to us ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா but what does the bible say அக்கிரமத்தை சுமந்ததனால இல்ல not because he bore the sin அது காரணம் that the reason ஆனா சுமந்து கொண்டு அக்கிரமக்காரருக்காக ஜெபிச்சதனால but he bore and prayed and made intercession for the transgressors வேண்டிக் கொண்டது நிமித்தம் just because he made intercession அநேகரை பங்காக கொடுப்பேன்
பலமான்களை அவர் தம் கொள்ளையாக பங்கிடுவார். Therefore will I divide him a portion with the great and he shall divide the spoil with the strong. நான் மற்றவர்களுடைய பாவத்தை சுமக்கிறது மாத்திரல்ல. Not only we bear the sin of other people. அக்கிரமக்காரருக்காக நாம ஜெபிக்கணும். But we are supposed to pray for the transgressors. நான் மிக முக்கியமான மூன்று காரியங்கள் சொல்றேன். I will tell you three important things. ஒன்று வசனத்தை நாம் அறிந்திருக்கணும். First we should know the word of God. இரண்டாவது வசனத்தின்படி நாம் வாழணும். We are supposed to live according to the word of God. மூன்றாவது Thirdly அக்கிரமக்காரன் அக்கிரமத்தை சுமந்து கொண்டு நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். We should bear the sin of the transgressors and pray for them. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அக்கிரமக்காரன் விரோதிக்க கூடாது. That we should not hate the transgressors. பாருங்க அக்கிரமக்காரராக ஆண்டவரை சிலுவையில அறையணும்னு நினைச்சவங்க. The transgressors who want to crucify Jesus on the cross. இயேசு சிலுவையில பாவத்தை சுமந்தது மட்டும் இல்ல. He not only bore the sins upon the cross. அந்த சிலுவையில பாவத்தை சுமந்து கொண்டு. He bearing the sin upon the cross. அவர்களுக்காக ஜெபம் பண்ண. And he prayed for them as well. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father forgive them. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார். For they don't know what they are doing. எங்க ஜெபிச்சார்னா சிலுவையில பாவத்தை சுமந்து கொண்டிருக்கும்போதே. Having அவர்களுக்காக ஜெபம் பண்ண. Having bearing the sin upon on him he prayed for them on the cross aathma aadayam seiya vendum ennala aathma nareya varanum appdi neenga virumbuneenga if you desire to save many people and bring many souls to god indha kaaryam miga mukkiyamai thevaiyan this is very much essential for you jabam illamal aathmaakalai aadayam pannave mudiyadhu without prayer you cannot gain or win souls ஆத்மாக்கள் சபைக்கு வரணுமானால் if the souls have to come to the church தனிப்பட்ட மனிதன் ஆத்மாவை ஆதாயம் பண்ணனா if a single person has to gain souls நான் சொல்வேன் I will tell you வசனம் இருக்கலாம் you may have the word வாழ்க்கை இருக்கலாம் you may have the life ஆனா அதோடு அதை கிரியை செய்யணுமானால் but if what to work with that அவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக முக்கியமானது a prayer is very much important in his life ஜெபம் இல்லாமல் ஒரு விதையை கொண்டு போய் நீங்க விதைக்கிறீங்க you are taking a seed and sowing it அதனால தான் வேதம் சொல்லுது that's what bible says கண்ணீரோடு விதைக்கிற மன் கம்பீரத்தோட இருப்பான் the one who sows in tears will reap in harvest ஒரு விதை எவ்வளவுதான் ஒரு அருமையான விதையா இருந்தாலும் though the seed might be very beautiful எவ்வளவு அருமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விதையா இருந்தாலும் the seed might be very selective and very good விதைக்கு தண்ணீர் இல்லாவிட்டா விதை முளைக்காது but if it is not watered the seed cannot grow விதை பலம் கொடுக்காது the seed will not yield ஒரு விதை பலம் கொடுக்கணும்னா if the seed ought to give the yield அது நல்ல பழுதற்ற ஒரு விதையா இருக்கலாம் it might be without நல்ல செம்மண் நிறைந்த நல்ல ஒரு பூமியா இருக்கலாம் it might be a good soil that is red soil பூமி நல்ல பூமி விதை நல்ல விதை the seed is good and all the seed the soil is good அது என்ன ஊற்றணும்னா but what we supposed to pour தண்ணி மாத்திரம் இல்லாமல் இருக்குமானால் but the water is not watered there adu balane kodukadhu it will not bring forth any yield adu pole similarly neenga nalla manusargala irukalam you might be good people nalla irudhayam irukalam you might have good heart kutten jaattapadada manithargalaga neenga irukalam you might be people you cannot be accused at all neenga vasanatha arinju vechirukalam you might have the knowledge of the word of god ana but jabam illamal பயிர் காணவே முடியாது without prayer you cannot see the harvest at all தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of god நீங்கள் பவுலுடைய வாழ்க்கை நீங்க அடிக்கடி வாசிப்பீங்கன்னா you can read in the life of paul நான் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறேன் i knelt down and prayed with tears உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் i pray for you உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் i praise for you அப்ப நாம விதைக்கிற விதை பலன் கொடுக்கணுமானா the seed that sow has to give the yield நான் நட்டேன் I sowed it appalo thanni paachana appalo watered it devan vilaya cheyda and god bring forth the yield devan vilaya cheyanumana if god had to bring forth the yield nadrathu maatram bodadu not only sowing vedaikkiradhu maatram bodadu not only we planting thanni paachanum we supposed to water it thanni oothanum we ought to water it neenga nerey per thanni oothuradilla many people are not watering them devanude naamathukku mahimai undavanga glory be to the name of god neengal akkiramakkararukkaga நீங்க ஜெபிச்சு பாருங்க if you pray for the transgressors கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா glory be to the name of god நான் நினைக்கிறேன் i think ஜார்ஜ் முல்லர் நினைக்கிறேன் i think it is ஜார்ஜ் முல்லர் ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய நண்பனுக்காக 56 வருஷம் ஜெபம் பண்ணாரு ஜார்ஜ் முல்லர் prayed for his friend continuous prayer he prayed for 56 years 56 வருஷம் தன் நண்பனுக்காக ஜெபம் பண்ணி he prayed continually for 56 years அவன் ரட்சிக்கப்படல and you to for him to save அவன் ரட்சிக்கப்படல he want to be saved ஆனா but அவருடைய அடக்க ஆராதனைக்கு வந்தான் he came to the funeral service ஜார்ஜ் முல்லருடைய அடக்க ஆராதனைக்கு வந்தான் he came to the funeral service of ஜார்ஜ் முல்லர்
அந்த அடக்க ஆராதனையில் கொடுக்கப்பட்ட செய்தியை the sermon that heard in the funeral service அவன் கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். He heard it and was saved. அவனுக்கு எவ்வளவு நாள் ஜெபிச்சார் தெரியுமா? You know how many years he prayed for him? 56 வருஷம் ஜெபம் பண்ணாரு. He prayed for 56 years. நம்ம 56 நாள் கூட ஜெபம் பண்ண மாட்டோம். We don't pray even for 56 days. அவன் ஜெபிச்ச அந்த பிரேயர் ரட்சிக்கப்படாது. So how much ever we pray, he will not be saved at all. ஒரு அம்மா ஹஸ்பண்டுக்காக முன்னாள் fasting and jawam pannaangala there was a woman who prayed with fasting for 3 days for her husband inna or sister kaatraanga enna sister ivlo 3 naal alalde jawam panninga a sister you prayed for 3 days with all yaarukku sister yan porushanukku dhaan jawam panna I prayed only for my husband sister kartha nichayamaanga jabatha kepaar god will hear, surely hear your prayer appa jawam panna sister selicha so the sister said adha peyai kerichikapada pod that devil will never be saved at all But I tell you, ஆத்தும ஆதாயம் செய்யணும் அப்படின்னு விரும்புற ஒவ்வொருவரும் பிரதான இடத்தை எடுக்கணும் நாமத்துக்கு மகிமை உண்டாகும் நீங்க பாருங்க ஆபிரகாம் சொல்றாரு God told Abraham நான் சோதோம் பண்ணது அழிக்க போறேன் I'm going to destroy the Sodom I'm going to destroy the Sodom அவர் உடனே என்ன சொல்றாரு பாருங்க you know what did he tell immediately Lord துன்மார்க்கனோடு சன்மார்க்கனை அழிச்சிருவீரா you going to destroy the righteous along with the sinners அழிச்சிர மாட்டீரே you will not destroy them 50 நீதி அவர்கள் ஜெபிச்ச நீங்க ஜெபத்த பாத்தீங்கன்னா look at the prayer which he prayed பரிசுத்தவான்கள் எப்படி இந்த ஆத்துமாக்கள் மேல ஒரு கரிசனை உள்ளவர்களாக அவங்க ஜெபிச்சிருக்காங்க நீங்க பாருங்க see how much concern they had for the souls and pray to god 18 ஆம் அதிகாரத்துல chapter 18 அவர் கேக்குறாரு he asked god 25 ஆம் வசனத்துல verse 25 துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக that be far from thee to do this manner to slay the righteous நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக and the righteous should be as a wicked that be far from thee சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ shall not the judge of all the earth do right அவர் கர்த்தர் so god said நான் சோதோமிலே 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் if I find in Sodom 50 righteous within the city then I will spare all the place for their sakes ஆண்டவர் சொல்றாரு 50 பேர் தான் போதும்பா god says I just need 50 people அந்த பணத்தை ரட்சிச்சிட்டு போறேன் I will save this the land உடனே இந்த ஆளு so this man அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க and he prayed again தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிஞ்சேன் but I have taken upon me to speak unto the lord which I am but dust and ashes 50 நீதிமான் இருந்தா விட்டுருமே னு சொல்றாரு you see you will save if a 50 righteous man ஒருவேளை 5 பேர் குறஞ்சி போயிட்டாங்கனா but if the lack of 5 people ஆண்டவர் சொல்றாரு god said அழிக்க மாட்டேன் I will not destroy ஆண்டவரே ஒருவேளை 40 பேர் தான் இருந்தா lord if it just you 40 people அழிப்பதில்லை I will not destroy உட்டார் நினைக்கிறீங்களா did he leave it 30 பேர் இருந்தா if it is 30 people அழிக்க மாட்டேன் I will not destroy அவர் சொல்றாரு he says ஆண்டவரே நான் பேச துணிஞ்சேன் lord I have taken to speak ஒருவேளை 20 பேர் இருந்தா if it is just 20 people அழிக்க மாட்டேன் I will not destroy கடைசி சொல்றாரு at last he said ஆண்டவர் கோபம் வராதிருப்பதாக will it not the lord be angry நான் இப்படி சும்மா கேக்குறேன் கோபம் வந்திர கூடாது since I'm keeping on asking you should not be angry இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசுகிறேன் but only once I will speak 10 பேர் தான் இருக்காங்க there are just 10 people அழிப்பீரா will you destroy it ஆண்டவரையே இறக்கி வச்சிட்டாம் பாருங்க கீழ see he made god to come down ஆண்டவர் நினைச்சாரு 50 பேர் தான் அழிக்க மாட்டேன் god said just 50 people if I have will not destroy it அந்த ஆளு கெஞ்சுறாரு பாருங்க but he is pleading to god 5 பேர் குறஞ்சா if there is 5 people down இன்னும் 5 பேர் குறஞ்சா just 55 more people இன்னும் 10 பேர் குறஞ்சா if there are less than 10 people இன்னும் 10 பேர் குறஞ்சா if there are at least 10 people இப்ப கடைசியா 10 பேர் தான் இருக்கான் at last it is just 10 people there அழிப்பீரா will you destroy it அழிக்க மாட்டேன் I will not destroy அவங்களுக்கு சோதோம் பட்டணம் அழிஞ்சா என்ன எவன் அழிஞ்சா என்ன எவன் செத்தா என்ன why does he bother whether the Sodom city is destroyed or not பரிசுத்தமானுடைய உள்ளங்கள்ல but the heart of righteous தெரியும் அந்த காலத்திலே சோதோம் பட்டணம்
ஒரு கேவலமான ஒரு பட்டணம். But this Sodom city was a very detestable city in those days. பின்னால் உள்ள சம்பவங்களை வாசித்தீர்களானால் When you read the later incidents அது ஒரு ஹோமோசெக்சுவல் உள்ள ஒரு நாடு. That was a city full of homosexuals. தங்கள் பாவங்களை மறைக்காமல் வெளியிட்ட ஒரு நாடு. They showed off their sins without even cleansing them. ஆண்டவருக்கே சகிக்க முடியல. God was not able to bear it. நீங்க யோசி பாருங்க. You think about it. இந்த நீங்க சொல்றீங்க பாஸ்டர் நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்க்கவே முடியல. You say I'm not able to see all the wickedness in this world. நீங்க எங்கயோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. But you're just looking here and there. ஆனா ஆண்டவர் 24 மணி நேரம் பாத்துட்டா இருக்காரு. But God is looking at all 24 hours. 24 மணி நேரம் பார்த்துட்டு இந்த அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு வலிக்காம உட்கார்ந்திருக்காரு. God even after looking off for 24 hours he has not destroyed at all. He's just sitting. ஆண்டவராலயே சகிக்க முடியாம அழிக்க வந்தார்னா அவன் எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் செய்திருப்பாங்க. அப்படின்னு யோசித்து பாருங்க. See how wicked and despicable these people should have been that God has came to destroy this people. அந்த தேசத்தை அழிக்க போறேன் தெரிஞ்ச உடனே When God is supposed to destroy it அஞ்சு பேர் குறைஞ்சா Yes, if there are 5 people less than that 10 பேர் குறைஞ்சா If there are 10 people less than that ஆண்டவர் கோபம் தர கூடாது God should not grow angry ஒருவேளை 10 பேர் தான் இருக்காங்க Maybe there are only 10 people அழிக்க மாட்டேன் I will not destroy انا துக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா But the most grievous thing is அந்த 10 பேரே கூட இல்லாதனால தான் ஆண்டவர் அழிச்சார் God destroyed the city because there was not even 10 people righteous انا எனக்கு ரொம்ப உண்மை ரொம்ப காயான கேட்டிங்கன்னா But the most important thing is பத்து நீதிமான்கள் அங்க இல்லாம போனாலும் though there are not 10 even 10 righteous people ஒரே ஒரு நீதிமான் தான் there was one righteous man அந்த ஒரு நீதிமான ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார் God came down to save that single righteous man ஆபிரகாம் கேட்டது போல 10 பேர் இல்ல like Abraham has there was not 10 people தேசத்தை அழிச்சிட்டாரு God destroyed the city ஆனா but தான் அழிப்பதற்கு முன்பதாக before he could destroy அங்க இருக்கிற ஒரு நீதிமான வெளியே கொண்டு போயிட்டார் he brought one single righteous man out இதான் கடைசி காலம் கத்து வருக நடக்க போறதுதான் that this is going to happen even the end days கடைசி வருக நடக்க போறதோ this will happen the coming இந்த தேசம் பூமிக்கு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது and this world is about to go to the fire அங்க சோதோமை அழித்தது போல தேவன் இந்த பூமி அக்கினி வச்சிருக்கிறார் God has kept fire for this world like the Sodom. ஆனா எனக்கு உண்மையாய் தெரியும். But truly I know. தேவன் இந்த பூமியை அக்கினிக்கு இரையாக அழிப்பதற்கு முன்பதாக. Before God destroys this world using fire. நீதிமானை துன்மார்க்கனை ஒண்ணா நடத்த மாட்டார். God will not lead the righteous and the wicked. நிச்சயமா அதுக்கு முன்னதாகவே. Before that. நீதிமான்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். The righteous will be taken out from this world. அதான் ரகசிய வருகை என்று சொல்லுகிறது. That is called the rapture of God. ஒருவரையும் காணோம் நீதிமான்களை காணோம் அங்கங்க தேடுவாங்க. They will keep on seeking for the righteous men all the world. கிழக்கு வெளுத்து வரும் வேளையிலே as the east began to grow. நீதிமான்களை ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. God will take away all the righteous. அழிந்தவர்கள் எல்லாம் துன்மார்க்கர்கள். And all the people remain are wicked men. அதனால தான் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. That is why God is preparing us. நான் சொல்லுவேன். I will tell you. இன்றைக்கு நாம தீர்மானிப்போம். Let us make a determination. எப்படி ஆயில சிலர் ரட்சிக்கணும் I should somehow save many people அதிகமான பேர் ரட்சிக்கணும் I supposed to save many people நாம ரட்சிக்கணுமானா If you ought to save people நாம ஒரு விலை கொடுத்தே ஆகணும் We are supposed to give a price வசனத்தோடு வாழ Live with the word வசனத்தின்படி வாழுங்க Live according to the word நான் சொல்வேன் I will tell you முழங்காலோடு வாழுங்க I live on your knees ஜெபம் பண்ணு Let us pray எங்கள் அன்பின் ஆண்டவரே A loving God நீர் பூரணரான பின்பு having become perfect உம்மை நம்புகிறவர்களை உம்மை கீழ்ப்படுகிறவர்களை நித்திய ரட்சிப்புக்குள்ளாக மாற்றினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் We read that you led them into the eternal salvation to all the people who obey you ஆண்டவரே Lord நாங்களும் அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்பது உம்முடைய திட்டம் And your purpose and a plan that we should save many people Lord நான் சொன்னது போல As I've told you ஒருவர் 10 பேரை ஆகிலும் கர்த்தருக்குள்ளே நடத்தணும் A single person should have at least 10 people towards God எங்களோடு நீர் இருப்பீரானால் If you will be with us ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்துக்கொண்டு 10 people கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு வருவோம் என்று சொல்வார்கள் சொல்லி இருக்கிறது 10 people will catch hold of the skirt of the one righteous man and say that we will come along with you that God is with you நம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் கவனித்தது போல as we meditate according to the word of God நாங்கள் மற்றவர்களுக்கு இரட்சகராய் மாற வேண்டுமானால் if we ought to become savior to other people வேத வசனம் the word of God வேத வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை a life according to the word of God அதை நாங்கள் பலனுள்ளதாய் மாற்றுகிற எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம் and a prayer that we pray out of their heart இந்த மூன்றே மறுக்காமல் எங்களுக்கு தாரு and give us all these things without refusing நாங்கள் ஒவ்வொருவரும்
ஆத்துமா ஆதாயம் செய்கிற வீரர்களாய் that way we become the warriors of saving many people அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் that may lead many people towards righteousness ஆகாய மண்டல நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் and they shall shine like the stars in the sky எழுதியிருக்கிறது போல as it written so எங்கள் வாழ்க்கை மாற உதவி செய் let us life be changed and help us இயேசுவின் நாமத்தில் பிதாவே in Jesus name we pray ஆமென் ஆமென் அன்பான நேயர்களே இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் ACAAvadi@gmail.com கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்